ஹலோ நண்பர்களே, வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பருப்பே போடாமல் உள் தோரம் பருப்பு பாசிப்பருப்பு எந்த பருப்பும் போடாமல் ஒரு குழம்பு வைக்கலாம். வீட்டில் இருந்து பருப்பு இல்லை, அதனால் இருக்கிற வச்சு ஒரு குழம்பு வைக்கலாம்னு பண்ணி பார்த்தேன். ஆனால் செவன் டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணியை சுடு பண்ணி வச்சுக்கிட்டு அது தண்ணி காயங்களாட்டேன். கொஞ்சம் தேங்காய், ஒரு பூண்டு, ஒரு ரெண்டு தக்காளி, ரெண்டு மூணு தக்காளி, ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இவங்க நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு தனியாக வச்சுக்கிற வேண்டியதான். அப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. முருங்கைக்காய் கொஞ்சம், காலிஃப்ளவர் கொஞ்சம், பீன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம், அதை தூக்கி போட்டு நல்லா மூடி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சு வந்து அரை வேக்காடு வெந்து வச்சு அப்புறம் அரைச்சி வச்சுருந்ததை பூரா தூக்கி அவ்வளோ போட்டு கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் உப்பு, இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி விட்டோன்னு அப்படியே பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பில மல்லியை போட்டு தாளித்து நல்லா கொதித்த குழம்புல தூக்கி சுரட்டுன்னு ஊற்றி கொஞ்சம் பெருங்காய பொடியை போட்டு ஊற்றி விட்டு கலக்கி ஊற்றி சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அதாவது சிம்பிளாக பருப்பே போடாமல் ஒரு குழம்பு வச்சேங்க, டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி தாங்க புதுசாக வச்சேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நானே ஊற்றி சாப்பிட்டேங்க, சாப்பிட்டு தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் பருப்பு கூட பருப்பே போடாமல் வைக்கலாமா அப்படின்லாம் உங்களுக்கு தெரியும். அப்புறம் பெரியவங்களுக்கெல்லாம் பருப்பு போடாமல் பருப்பு போட்டால் பிடிக்காது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.